1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அடைச்சி வச்ச இந்த மனித குலத்தை பழி வாங்காம விட மாட்டேன். என் கண்ணுல படுற மொத்த பேரையும் கொலை பண்ண போறேன். என்னோட ரத்த பசிக்கு இங்க இருக்கிற மனித குலமே இப்போ அடிமையா மாற போது. உங்களை யாரையும் விட மாட்டேன். என்னை அடைச்சி வச்சவனே பழி வாங்காம விட மாட்டேன். நாளைக்கு சின்சானியும் ஜாக்கிக்கு கூட்டிட்டு போனோம். அப்பதான் பையன் நல்லா வளருவான். யாரு போன்ல மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் போன் பண்ணிருக்க, என்ன விஷயம்? கில்லாடி எங்க இருக்க? வீட்டுக்கு போயிரு, எங்க இருந்தாலும் வெளியே வராத. என்னடே தெரியல, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ரத்த கட்டேரி இருக்கிற எல்லாரையும் கொண்டுட்டு வருது. அது என்னடே தெரியல, நியூஸ்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிருக்காங்கடா. சீக்கிரம் போயிட்டு நியூஸ் போட்டு பாரு, சின்சான எல்லாம் வெளியவே விட்டுறாத. நியூஸ்ல சொன்னாங்களா? சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன இவன் ரத்த கட்டறின்றான், நியூஸ்ல சொன்னன்னு சொல்றான், நம்பலாமா வேணாவா? ஒருவேளை போய் சொல்லி நம்மள பிராங்க் பண்ணுவானோ? சரி சரி, அவன் சொன்ன மாதிரியே நியூஸ போட்டு பாப்பேன். நியூஸ்ல மட்டும் சொல்லாம இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன். சின்சான் இங்கே படுத்து தூங்கிட்டானா? என்னடா சொல்ல போறான் நியூஸ்ல? இருங்க ஆன் பண்ணி விட்டுருவோமா? ஆன் பண்ணியாச்சு. எட பொம்மை சேனல், சின்சான் பாத்திருப்பா, சேனலை மாத்துவோம். லாஸ் சாண்டோஸ் மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னவென்று தெரியாத ஒரு வீட்டு ரகம் சென்று மனிதர்களை கொன்று குவித்து வருகிறது. இரவில் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் உங்கள் உயிருக்கு அரசாங்கம் பொறுப்பல்ல. ஐயோ என்னடா இது, ஒரு காரவே பூமிக்குள்ள இழுத்துருச்சு, ரோட்ல போற எல்லாரையும் கடிச்சு துப்பிச்சு, இப்ப காரு பூமிக்குள்ள இழுத்துருச்சு. ஐயோ என்னது இது, உள்ளது வெளியே வருது. ஆத்தே இது ரொம்ப கொடூரமானது போலயே. இந்த விஷயம் மட்டும் சின்சான் தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவான். இவன் இங்கே தூங்கட்டும், காலையில விடிஞ்சதே இவனை கூட்டிட்டு போயிட்டு சித்தப்பா வீட்டுல விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். சரி சரி, முதல்ல இந்த விஷயத்த நம்ம ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி நானும் பார்த்துட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லக்கூடாது. டேய் மாப்பிள, நான் நீ சொன்னது உண்மைதான்டா, நான் பார்த்துட்டேன். சரி வீட்டுல இருந்து வெளியே வராத, காலையிலேயே நான் சின்சானை கூட்டினு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்ன? சரி மாப்பிள, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நான் போயிட்டு நல்ல தூக்கத்தை போட்டு போறேன், பாய்டா. ஆஹா, ஊருக்குள்ள புது புது பிரச்சனையே வருது, எதுக்கும் நம்ம சாப்பு கிட்ட சொல்லிட்டு போயிருவா? டேய் சாப்பு இங்க வாடா, ஊருக்குள்ள ஏதோ ரத்த கட்டேரி வந்திருக்கான் சாப்பு. எவனாச்சும் முகமுடிய போட்டு வீட்டுக்குள்ள வந்தா அவனுக்கு கடிச்சு கொதிரா. பாஸ் எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு தூக்குங்க பாஸ். இதுக்கப்புறம் எவனாச்சும் வந்தானா சாப்பு பார்த்துப்பா. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க நிறைய வீடியோ பார்க்கணும்னா இப்பவே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். மறக்காம ரெட் கலர் ஆட்டோ போட்டு கமெண்ட் பண்ணிருங்க. நைட்டு இங்கேயே படுத்து தூங்கிட்டேனா, பொம்மை கதை சேனல் பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டு போல. இன்னைக்கா லீவு தானே, ஸ்கூல் சொன்னாலே போக மாட்டேன். இன்னைக்கா நானே லீவு போட்டு வேணே வெளியே போயிட்டு என்னோட சைக்கிள் இருக்கான்னு பாப்பமா? எங்கடா என்னோட சைக்கிள்ல காணோம், இங்க தானே நிறுத்திட்டு போனேன். எங்க என் சைக்கிள்? அச்சோச்சோ, இது என்னது இது? இது ரத்தம் மாதிரி தானே இருக்கு. ஒரு வேலை யாரா பொட்டை கொட்டி வச்சுட்டாங்களா? என் சைக்கிளையும் காணோம், அந்த இடத்துல ரத்தம் இருக்கு. டேய் கில்லாடி எங்கடா இருக்க? அச்சிக்கிரமா வாட்டா, வெளியே பார்த்தியா? யாரோ நமக்கு சூனியம் வச்சுட்டான் போல, அது ரத்தமா சூனியமானே தெரியலடே. எந்திரா வெளியே வந்து பாரு, யாரோ நமக்கு சூனியம் வச்சுட்டான். சூனியம் சீக்கிரம் வாடா வாடா வாடா, எந்திரா மேல. அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? எல்லடா சில்சோலி, தூக்கு கூட விடாம வந்து இப்படி எழுப்புற, அப்படி என்னடா ஆச்சு உனக்கு? டேய் என்னக்கு ஒண்ணும் ஆகலடா, நம்ம வீட்டுக்கு எவனோ சூனியம் வச்சுட்டான், வெளியே போய் பாரு, ரத்த கல்லல் இருக்கு. அது மட்டும் இல்ல, என் செய்கலையும் காணும் தெரியுவா? சூனியம் வச்சுட்டா ரத்த கல்லல் இருக்கா? ஐயோ, நைட்டு ஒரு வேக்கல அந்த காட்டறியாது நம்ம வீட்டுக்கு வந்துருமா? எங்க சாப்ப காணும்? அடா பாவிகளா, சாப்ப அதை அடிச்சு சாப்பிட்டுருச்சா? எவன் வந்தாலும் பாத்துக்கிறனா? என்னது இது, ரத்தம் தான், இது ஒண்ணு சிவப்பு கலர் இல்லையே, இது ரத்தம் தான். டேய் சின்சானே, சின்சானே இது ஒண்ணு யாரும் சூனியம் வைக்கலடா, இது ரத்தம். அச்சோ, இங்க யாரோ ரத்தத்தை கொட்டி வச்சது? அப்படினா சரிடா, சண்டை மந்திரத்தை போட்டு இன்னைக்கு அவனை கண்டுபிடிக்க போறேன். நீ எந்த மந்திரத்தையும் போட்டு கண்டுபிடிக்காத, இங்க இருந்தா நம்ம உசுருக்க கூட ஆபத்தா போகலாம். சரி வா, நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், அங்க கூட்டிட்டு போயிட்டு இவனை விட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். இந்த இடத்துல சைக்கிள் இருந்துச்சா? அன்னைக்கு இருந்துச்சா என்னன்னு தெரியலையே, ஞாபகம் இல்ல. ஆனா
ரத்தம் எப்படி வந்துச்சு? இவனை கூட்டிட்டு போயிட்டு அவன் சித்தப்பா வீட்டில் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிசிடிவி அடிச்சு வேண்டியது தான். அதுக்கப்புறம் எவன் வரான் போறான்னு உள்ள இருந்தே பாத்திரலாம், வெளியவே வர தேவையில்லை. என்னடா ஊருக்கு கூட்டிட்டு வந்துருக்க? இது என் சித்தப்பா வீடு இல்ல, எங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்திருக்க? இவங்கிட்ட எல்லாம் என்னால இருக்க முடியாது, நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போடுவான், நான் எல்லாம் போக மாட்டேன் பாரு. டேய் சின்சானே, உங்ககிட்ட யாரு பர்மிஷன் கேட்டா? உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஈவினிங் வரைக்கும் நீ இங்கதான் இருக்க போற. எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறம் நானே உன்னை கூட்டிட்டு வந்து விட சொல்றேன். காலங்கத்தாலே அவனும் வந்துருக்கான். யாரு அது? அடே மாப்பு, என்ன விடிஞ்சதே வந்துட்டுக்கிற? நியூஸ் பத்தியா? சின்சானும் வந்துட்டாடா? சரி சரி நான் பாத்துக்கிறேன். சின்சான் இங்கே விட்டுட்டு போறியா என்ன? நான் தான் நைட்டே சொன்னேடா, காலையிலேயே சின்சானை கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பிரச்சனை, சின்சான் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான். அதனால எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, அதை மட்டும் முடிச்சிட்டுனா ஈவினிங் போன் பண்றேன், நீயே கூட்டிட்டு வந்து விட்டுரு வீட்டுல என்ன? ஓகே மச்சி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் சின்சானே வாடா, உங்க அக்கா ரூம்ல விடுற, அவங்க கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் கேம் தான் ஆடிட்டு இருப்பேன். இன்னைக்கா கூட்டிட்டு போய் தீவனை மேல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா வா வா, மாடி மலையேறு மாடி மலையேறு. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இவனை பாத்துக்கிறதுக்குள்ள சரியாதான் போயிடும். சின்சானே எங்கடா இருக்க? வரண்டா வரண்டா, அவன் வேற கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் என்னென்ன பள்ளி பண்ண போடுறாங்களோ தெரியல. என்ன ஒரு வழியா சின்சானை கூட்டிட்டு வந்து சேஃபான இடத்துல விட்டாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வீட்டுக்கு ரெண்டு சிசிடிவியை வாங்கி மாட்டோம்பா. நைட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, அந்த இடத்துல எப்படி ரத்தம் வந்திருக்கோ? உண்மையிலேயே சின்சானோட சைக்கிள் எவனா ஆட்டியா போட்டுட்டு போயிட்டானா, இல்லைன்னா நம்ம டிவி நியூஸ்ல பார்த்த மாதிரி அந்த பேய்தா வந்துருச்சா, என்னடி தெரியலையே. சரி எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், ஊருக்குள்ள வேற ஒரு பூதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் வேற போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு வம்பு? நம்ம வட்டியெல்லாம் சேஃபாக பார்த்துக்கணும்ல, அதனால இப்போவே ரெண்டு ஃபோனை போட்டு சிசிடிவி எடுத்துட்டு வந்து மாட்ட சொல்ல வேண்டியது தான். எங்கே என் ஃபோனு? என் பேக்கெட்டில் தான் இருக்கா, எடுத்து போட்டுருவோம். ஹலோ யாரே, பஜ்ஜல்லால் சேட்டா? ஐயே பாய், எனக்கு ரெண்டு சிசிடிவி கேமரா வேணும், சீக்கிரம் எடுத்துட்டு வந்து உங்கள் ஆளுங்களை மாட்ட சொல்லு. அரே பாய், எம்பளால் இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்கு சிசிடிவி மாட்டி முடிச்சிடும். பேமெண்ட் எனக்கு ஜிபே பண்ணி விட்டுரு பாய், நான் உன் அட்ரஸுக்கு ஆளை அனுப்பி விடுறேன். இன்னும் கேமராவே மாட்டல, அதுக்குள்ள பேமெண்ட் கேட்குறான் பாரு. சரி பாய், எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுறேன், சீக்கிரம் ஆளை அனுப்பு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் கொஞ்சம் பயப்படாம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். வெளியே போனா தானே பூதம் கிடைக்கும், வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படா கிடைக்கும்? சுற்றும் பீடி சூடரே, சுற்றும் பீடி சூடரே, சிசிடிவி மாட்ட போறேனே. இந்த வீடுதான் பாய் சொல்லி அனுப்பிச்சு, இந்த வீட்டுதான் சிசிடிவி மாட்டணுமா? வீடு கொஞ்சம் பெருசாதான் இருக்கு, சிசிடிவி போடாம என்ன பண்றான் பாருன்னு தெரியலையே. சரி சரி, ஹலோ வீட்டுக்காரரு, எங்க பாரு இருக்கீங்க, வெளியே வாங்க. சிசிடிவி கேக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதான் பாய் ஆள் அனுப்பியிருக்காரு, வெளியே வாங்க. பாய் சாப், வெளியே வாங்க சீக்கிரம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியே வாங்கயா. இந்த கத்து கத்துறா, பாய் ஆளாமிச்சிட்டா? ஆப்பா, சிசிடிவி மாத்த பொருளோடு வந்திருக்கான் போலயே. தலைவரே, இந்த வீட்டுக்கு தான் மாட்டணும், மொத்தம் ரெண்டு சிசிடிவி மாட்டணும், இந்த பக்கத்துல ஒண்ணு அந்த பக்கத்துல ஒண்ணு, எங்கன்னு கரெக்டா சொல்லணும்னா இதோ பாத்தியா, இந்த சவுத்துல ஒண்ணு மாட்டிரு, அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்ல எங்க மாட்டலாம், இரு இரு இந்த பக்கத்துல, அந்த சவுத்துல மேல மாட்டிட வேண்டியதுதான், அங்க ஒண்ணு மாட்டிரு பாய், அவ்வளவுதான், மொத்தம் ரெண்டு சிசிடிவி, சீக்கிரம் மாட்டி விடு, பேமெண்ட் எல்லாம் ஃபர்ஸ்டே போட்டு விட்டுட்டேன். பாஷா பொண்ணு கவலைப்படாத, ஹெச்டி கேமராவா மாட்டுது, நிறைய கேமராஸ் பார்வருக்கு ஹெச்டியா மாட்டுது, எங்க இங்கதான சொல்ல, சரி சரி மாட்டி விட்டுருவோமா? அவ்வளவுதான், கிட்டத்தட்ட ஒரு கேமரா மாட்டிட்ட பாய்சா, பாத்தியா கரெக்டான பொசிஷன் இருக்கு. அடுத்த கேமரா எங்க? இந்த பக்கம் தானே மாட்ட சொன்ன, இப்ப பாரு பாய்சா, அஞ்சு அஞ்சு செகண்ட்ல இந்த வேலையை முடிச்சுட்டு ஈஸியா போயிட்டு கலச்சர் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட வேண்டியதுதான், இந்த சவுத்து மேல தானே. அவ்வளவுதான், உள்ள ஒரு ரெண்டு அடி அடிச்சா போதும், என்ன சவுறு கொஞ்சம் பொல்லு பொல்லுன்னு போது, சரி சரி கேமரா தானே, வெயிட்டான பொருள் இல்ல, அப்படியே மாட்டிருவோம். அவ்வளவுதான் பைசா, ரெண்டு கேமராவே தெளிவா மாட்டிட்டேன், உன்ன உனக்கு ஒர்க் என்ன இருக்குன்னு பாத்தினா வீட்டுக்குள்ள போய் தான் இருக்கு. சரி சரி வா, உன் டிவில லைவ் கலெக்ஷன் கொடுத்துறேன், அப்புறம் பாரு எப்படி சும்மா கேமரா பல்ல பல்லன்னு எடுக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கா நீ கேமராவை போட்டதுக்கு எனக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். பைசா பாத்தியா, டிவி எப்படி பல பலனு எச்சடியா காட்டுதுன்னு சொல்லிட்டு, இது வந்து கேமரா ஒண்ணு பைசா, ஒன்னா நம்பர் சேனலு, அதுக்கப்புறம் அந்த பக்கத்துல ஒரு கேமரா மாட்டணும் இல்ல, இது பாத்தியா ரெண்டாம் நம்பரு, எப்படி கேமரா பல பல்லன்னு வேலை செய்யுதா? ஓகே பைசா, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, ரெண்டு கேமராவும் பல பல்லன்னு வேலை செய்யுது, அவ்வளவுதான், நான் கிளம்ப போறேன், நீ உக்காந்து நல்லா டிவிய பாத்துட்டு வரு. ஓகேவா? வரட்டுமா, நான் போயிட்டு ஒன்னும் பத்து இடத்துல மாட்டணும் பைசா, அப்புறம் வரட்டுமா? சரி சரி பாய் பாய்.
பாய் அவ்வளவுதான், எப்படியா வந்த வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் நாலு இடத்துல கேமரா மாட்டோம், சீக்கிரமா போயிட்டு கேமராவை மாட்டிட்டு வந்துருவோம். அப்பா அடி, ஒரு வழியா கேமரா போட்டாச்சு, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ வந்தாலையும் போனாலையும் உள்ள இருந்தே பாப்பண்டா, வெளியவே போக மாட்டேன். நம்ம சின்சானை வர சொல்லிடுமா, இருட்டு கட்டிக்கிச்சு அதுக்குள்ளேயே. சரி, லேட் ஆயிடுச்சு, நம்ம சின்சானை வர சொல்லிட வேண்டியதுதான். நம்ம மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி சின்சானை கூட்டிட்டு வர சொல்லுவா. டே மாப்பிள்ள, நானும் வீட்டு முன்னாடி கேமரா மாட்டிட்டேன்டா, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சீக்கிரம் சின்சானை கூட்டிட்டு வந்து வீட்டான வீட்டு மாப்பிள்ள. மாப்பு, கேமரா எல்லாம் போட்டுட்டியா? சொரு சொரு, நான் உடனே சின்சானை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன்டா. ஆனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க்கே முடிச்சுட்டு தான் வருவேன். எப்படியோ ஒண்ணு, சின்சான் வீட்டுக்கு வந்தானா சரி, நல்ல வேலை கேமராவை போட்டோம், இல்லைன்னா அந்த பூதம் அது வீட்டுக்கு வந்திருந்தா என்ன ஆகுறது? பையன் பயந்து கேமராவெல்லாம் போட்டுட்டு இருக்கிறான். நம்ம மாப்பிள்ளைக்கு புளியே மூலதா, எந்த இடத்துல கேமரா போட்டிருக்கான்? ஆமா, இதோ அந்த லாஸ்ட்ல ஒண்ணு போட்டிருக்கான். டேய் சின்சானே, இங்க போடுறா, உன் மாமா பையன் கேமரா எல்லாம் போட்டிருக்கா. இந்த இடத்துல ஒரு கேமரா ஒர்க் ஆகுது, ரெட் கலர் லைட் எல்லாம் இருந்தப்பா, அதுவும் அங்க ஒரு கேமரா இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள யாரு வந்தாலையும் போனாலையும் இவன் இதுலயே பாத்துருவான். வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா, நைட் ஆயிடுச்சுன்னா அந்த பூதம் வேற வந்து ஏதாச்சும் பண்ணாலையும் பண்ணிடும். டேய் மாப்பிளா, சின்சானை கூட்டிட்டு வந்துட்டேன், கேமரா போட்டு இந்த இடத்த பார்த்துண்டா, கரெக்டான இடத்துல போட்டிருக்க, இதுக்கப்புறம் உனக்கு பயமே இருக்காதுப்பா, வேற லெவல் பண்ற. அம்மா மாப்பிள, எல்லாம் அந்த பூதத்துக்கு பயந்து தாண்டா கேமரா போட்டிருக்கேன். சரி சரி, டேய் சின்சானே, கேமரா எல்லாம் போட்டிருக்கான், இதுக்கப்புறம் ஒரு பயமும் இல்ல. சரி மாப்பிள, நைட் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அந்த பூதம் வந்தாலே வந்துடும், நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. சரிடா சின்சானே, பார்த்து பத்திரமா இருங்கண்ணே. சித்தப்பு, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா சித்தப்பு, பூதம் அது வந்துடும் போது. ஆமா ஆமா, வந்தாலே வந்துடும், சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும்பா. உன் சைக்கிள் காணாம போச்சுன்னு சொன்ன, அதனாலதான் சிசிடிவி கேமரா எல்லாம் அடிச்சுட்டேன். இரு, வெளியே போயிட்டு ஒரு கார் விட்டு இருந்தேன், அந்த கார் இருக்கான்னு பாத்துட்டேன், அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கிடுவோம். இப்பதான் நம்ம சிசிடிவி போட்டுட்டுமே, இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை. அவா அடி, கார் இருக்கு, எங்க கேமரா வேலை செய்தா? இந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். எந்த இடத்துல பார்த்தா கரெக்டா இருக்கு, ரெண்டு கேமராவும் நல்லா தான் வேலை செய்யுது. சரி சிரிச்சாடி வாடா, போயிட்டு தூங்குவோம். காலையில உன் சைக்கிள் காணாம போன மாதிரி இந்த கார் காணாம போதான்னு பார்ப்போம். அப்படி மட்டும் காணாம போச்சு, யார் எடுத்துட்டு போனா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சிசிடிவில பார்த்தா தெரிஞ்சிருப்போது. இன்னைக்கு போயிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு காலையில பார்க்கலாம்டா சிச்சானே. என்ன, நீயும் தூங்கு, நைட் டைம்ல எல்லாம் வெளியே போகாத. நைட்டு நல்லா தூக்கம், என்ன இவன் இப்படி குரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிறான், சரி சரி தூங்கட்டும். அம்மா, என் சைக்கிள் நேற்று நைட்டு காணாம போச்சு இல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி அந்த கார் காணாம போயிருக்கான்னு போயிட்டு பாத்துட்டு வந்துடுவோமா? காரெல்லாம் காணாம போயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன கார் தானே பெருச்சு, அச்சோச்சோ, எக்கிட்ட அங்க இந்த காரை காணும், அட்டா பாவிகளா, இங்கிருந்த கார் காணாம போயிடுச்சா? டேய் கில்லாடி, உன்னோட காரும் நாமும் தான், என்ன சிசிடிவி கேமரா வேலை செய்தா? செய்து செய்து, இன்னைக்கு எவன் காரை எடுத்துட்டு போனா அவன் மாட்ட போறா. டேய் கில்லாடி, எல்றா, மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா, திருட மாட்டிக்கிட்டா, யாருன்னு தெரியல, திருட மாட்டிக்கிட்டா, எந்திரி எந்திரி எந்திரி. டேய் உனக்கு தெரியுமா, உன் கார் காணாம போயிடுச்சுடா, என்னத்துக்கு இப்படி தூக்குற, எந்திரா, எந்திரிச்சியா, உன்னோட காரு காணும் கண்ணு வெளியே. என்னது, காரு காணாம போயிடுச்சா? ஆமா ஆமா, ஓடியா ஓடியா, சீக்கிரமா போயிட்டு சிசிடிவி போட்டு பாக்கலாம், ஓடியா. இன்னைக்கு அந்த திருட மாட்டுவான் பாரு, சிசிடிவி காசு கொடுத்து போட்டு வச்சிருக்குல்ல, எங்க இந்த ரிமோட் ஆன் பண்ணிருவோம். மாமா, அது சோத்தோர போறோம், கருப்பு கல்லுல ஒருத்த பொகுமுடி போட்டுட்டு வர்றோம், அப்பதான் நம்ம கார அடிபட்டுனா அடடா ஓடி வந்தாடா, அடி காரு கிட்ட உட்காந்துட்டாடா. ஆஹா, புத்த புது காரு, இந்த பேய் வேஷம் போட்டுட்டு இந்த கார் எல்லாம் ஆட்டி போட்டுட்டு போயிட்டு செகடல்ல வித்துரு வெட்டிதுதான் இந்த கார் இழுத்து எழுக்குதாடா சொந்தம். டேய் பம்மா, என்னடா அவன் கார் எடுத்துட்டு போகாம அப்படியே நிக்கிறா, இருறா, என்ன பண்றான்னு பாக்கலாம். ஐயோ, என்னடா அது, செயல் ஏதோ கருப்பா வருது. பாபா, அது பேயில் நடிக்கிறாங்க பாரு, அப்படியே பூமிக்குள்ள புடிச்சு எழுதிருச்சு. ஐயா, நம்ம காரு, நம்ம காரிய புடிச்சு எழுதிருச்சு. ஓ பேயிடா பேயி, அங்க பாரு, ஐயோ, என்னடா அவளை விட போகுது. ஆஹா, டிவியில பார்த்தது நம்ம வீட்டுக்கிட்டே வந்துருச்சு போலயே, இதுக்கப்புறம் அந்த பேய விட்டு வச்சோம், நம்மளையும் அந்த திருடனை போட்டு தள்ள மாதிரி போட்டு தள்ளிடுறோம். இதுக்கு ஒரு வழி இருக்கு, இப்பவே நம்ம முட்டிசாமியாருக்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டியதுதான். முதல்ல அதே பண்ணு, இல்லடா அது வீட்டுல இருக்கு பாட்டு, பேய நேர்லயே பாத்துட்டேன். டேய் சின்சானே, உன்னை மாதிரி தானே எனக்கும் பயமா இருக்கு. இருறா, நான் இப்பவே போன் பண்ணி நம்ம சாமியார வர சொல்றேன், அவர் வந்தாருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி புடிச்சிருவாரு. ஹலோ சாமிஜி, எங்கஜி இருக்கீங்க? ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நாங்க சிசிடிவில ஒரு பேய பார்த்தோம், சீக்கிரம் வீட்டாட வாங்க, அந்த பேய எப்படின்னா பிடிக்கணும். பார்த்தா உன்னோட பிரச்சனை என்னவென்று எனக்கு புரிகிறது.
முடியாது. நான் இப்பே கிளம்பி அந்த இடத்துக்கு வரப்போகிறேன் பத்தா. குருஜி சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் காலியாயிடுவோம் நினைக்கிறேன். எப்படியோ குருஜி கிட்ட சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் குருஜி சீக்கிரமா வந்துருவாங்க. டேய் சின்சானு சீக்கிரம் வாடா, குருஜிக்காக வெயிட் பண்ணலாம். இல்ல அந்த பேய் நம்மள போட்டு தள்ளிருண்டா. என்னோட சீடனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இந்த குருஜி தான் காப்பாத்துவேன். என்னோட பக்தர்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பத்தா எங்க இருக்கிறாய்? நான் வந்து விட்டேன். இந்த வீட்டுல தான் நிறைய பிரச்சனை இருக்கு என்று நினைக்கிறேன். பத்தா என்ன ஆச்சு? எதுக்காக என்னை சீக்கிரம் வர சொன்னாய்? குருஜி நாங்க சிசிடிவி கேமரா போட்டோம். அந்த சிசிடிவி கேமரால பேய பார்த்தோம் குருஜி, பேய பார்த்தோம். நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. சீக்கிரம் வாங்க, எந்த இடத்துல இருந்துச்சுன்னு காட்டுற. அந்த பேய பார்த்தா பத்தி ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஆல்ரெடி நியூஸ்ல பார்த்தப்பே ரொம்ப பயமா இருந்துச்சு. இந்த இடத்துல தான் அந்த பேய் இருந்துச்சு குருஜி. எங்க குருஜி காண? குருஜி எங்க? குருஜி எங்க போலீங்க? ஆனா பாவிகளா இவ்வளோ லேட்டாக வராங்களே. வாங்க வாங்க வாங்க, இந்த இடத்துல தான் குருஜி இருந்துச்சு. அந்த பேய் ஒரு திருடில் அப்படியே பிடிச்சி கடிச்சு சாப்பிட்டுருச்சு குருஜி. அந்த பேயை எப்படியாச்சும் பிடிக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இதோ இந்த இடத்துல தான் இருந்துச்சு, இப்போதான் காணாம போயிடுச்சு. பத்தா நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்னோட மாய சக்தி மூலமாய் ஒரு மாய கூண்டை வர வைக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, அந்த கூண்டுக்குள் அந்த பேய் சென்ற பிறகு நீ உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த பழைய நெருப்பு பந்தை தூக்கி போட்டு அதை கொன்றுவிடு. பத்தா இதோ பார்த்தாயோ, என்னோட மாய சக்தி மூலமாக உருவாக்கின கூண்டு இது. இங்க இருக்கக்கூடிய மந்திர பூனை அந்த பேய் எங்க இருந்தாலும் அதனிடம் இழுக்கும். அதன் பிறகு அது உள்ளே சென்றவுடன் வெளியே வர முடியாது. உன்னிடம் இருக்கக்கூடிய நெருப்பு பந்தை வைத்து அந்த பேயை கொன்று விடு பத்தா. இந்த பேய் தப்பிக்காமல் இருக்க மந்திர முட்டைகள் சுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குருஜி நெருப்பு பந்து போறது இருக்கட்டும், அந்த பேய் வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது குருஜி? பத்தா அந்த கூண்டுக்குள் வந்தவுடன் அது என்னோட காரை அப்படி லபக்கணும் முழுங்கிச்சுல்ல, என்கிட்ட நெருப்பு கொண்டு எடுத்து போட்டு அது இன்னைக்கு தம்சம் பண்ண போறேன்டா. இன்னைக்கு குருஜி சொன்ன மாதிரி அந்த பேய மட்டும் மாட்டிச்சு, அது கதையை முடிக்காம விட மாட்டேன். எனக்கு பிடிச்ச உணவு பக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு அந்த உணவை நான் கடிச்சு சாப்பிட போறேன். இதோ இந்த கம்பிக்குள்ளதான் இருக்கா பூனை? உன்னை இப்ப நான் பிடிச்சு சாப்பிட போறேன். என்னது இது, என்னால இந்த கூண்டுக்குள்ள போக முடியல. என்னோட சக்திகளும் வேலை செய்ய மாட்டேனது. இப்ப எப்படி நான் அந்த பூனைய சாப்பிடுவேன்? அஜ்ஜோ இந்த பக்கமும் போக முடியலையே. தோ இங்க ஒரு வழி இருக்கு பூனை, உன்னை நான் கடிச்சு சாப்பிட. அச்சோ மந்திர முட்டு என்னை சுத்தி வச்சு ஏதோ பிடிக்குது, தடுத்துருச்சு. என்ன ஏதோ தடுக்குது, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, என்னை எப்படியாச்சும் விட்டுருங்க. இந்த இடத்துல தான் தப்பிக்க முடியல. டேய் சிச்சோடு சத்தம் கேட்டுச்சா? வெளியே அந்த பேய் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன்டா, சீக்கிரம் வாடா. இன்னைக்கும் அந்த பேய் மட்டும் மாட்டி நினைக்கட்டும். என்கிட்ட இருக்கிற நெருப்பு பந்தை எடுத்து குருஜி சொன்ன மாதிரி அது மண்டபம்ல அடிச்சு இன்னைக்கு அது காலி பண்ணாம விட மாட்டேன்டா. எங்க மாட்டிக்கிச்சா? உண்மையிலே மாட்டிக்கிச்சா? அச்சோயோ இக்க போடுறோம், அந்த பேய் மாட்டிக்கிச்சு சிச்சோடு. நெருப்பு பந்து மூலமா எரிஞ்சு சாம்பலா போ. உன்னை உயிரோடு விட்டாதான் எங்களை கடிப்ப. இப்ப எப்படி கடிக்க போறேன்னு பாக்குறேன். இது நடக்க கூடாது. எங்களே நெருப்பு வந்து போடுறீங்களா? மனித இடமே கூடிய சீக்கிரம் உங்களை பழிவாங்க, நான் திருப்பி வர வேண்டாம். பாபா ரத்த காட்டேரி செத்து போச்சு. ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கேம் பிளே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேம் பிளே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் ரெட் கலர் ஹார்ட் கொடுக்கல, ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த மாதிரி இருக்கிற நிறைய வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ எண்டிஸ்கில் ரெண்டு வீடியோ வருதா, அதுவும் சூப்பராகும், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய்.